நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். மணிப்பூரில் இன்னும் 6 மாதங்களுக்கு இயல்பு நிலை திரும்ப முடியாத ஒரு பகுதியாக கலவரத்தால் பாதிக்கப்பட்ட சுராச்சந்த்பூர் பகுதி இருக்கிறது. இது தொடர்பான கள நிலவரத்தை வழங்குகிறார் அங்கிருக்கும் நமது புதிய தலைமுறை செய்தியாளர் பால வெற்றிவேல். சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள கண்வாய் என்கின்ற பகுதியில் தான் இருக்கிறோம். இம்பாலிலிருந்து தெற்கு திசையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி அமைந்துள்ளது. சுராச்சந்த்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு நுழைவாயிலாக இந்த கங்வாய் பகுதியை குறிப்பிடலாம். இங்குள்ள ஒரு வீட்டில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். கங்வாய் பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கலவரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டினுடைய இந்த காட்சியே நமக்கு தெளிவாக தெரியும். இந்த கங்வாய் பகுதி எவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது, வன்முறையால் சூறையாடப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். இந்த கண்வாய் பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பேர் வசிக்கிறாங்க. அந்த 3000 பேரும் தற்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடைய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. குழந்தைகள் வரைந்த இந்த ஓவியங்கள், அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் சுவற்றில் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வீடு யாருமே இல்லாமல் இருக்கிறது. வீடு மட்டுமின்றி இந்த பகுதியே வந்து ஒரு மயான அமைதியாக இருக்கிறது. அதை தான் நாம் இப்போ தற்போது பார்க்கிறோம். முழுவதுமாக மக்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டுள்ளது. பெரியவர்கள், வயதானவர்கள் என அனைத்து தரப்பினரும் முழுமையாக, அதாவது காயமடைந்துள்ளனர், சிலர் மரணம் அடைந்துள்ளனர், இறந்து போயுள்ளனர். முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. நாம் நேரடியாக புதிய தலைமுறையின் சார்பாக கள ஆய்வு செய்தபோது இந்த கங்குவாய் பகுதியில் உள்ள 1000 வீடுகள் முழுமையாக இதே போன்று ஒரு காட்சியில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 20-30 வருடமாக மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது. குக்கி மக்கள் மீதி மக்கள் மீதும், மீதி மக்கள் குக்கி மக்கள் மீதும் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சுற்றம்பூர் பகுதியை பொறுத்தவரை மிகவும் பதற்றமான ஒரு பகுதியாகவே நிலவுகிறது. இந்த பகுதியில் இனி ஒரு 6 மாத காலத்திற்கு யாருமே குடியேற முடியாது என்றுதான் இங்குள்ள தரப்பினர் சொல்கின்றனர். மேலும் இந்த பகுதி முழுவதும் தற்போது இந்திய இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமை மீண்டும் சரியாவதற்கு நாட்கள் பிடிக்கும் என கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கே வருபவர்கள் அனைவரும் வாகன தணிக்கையில் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இருந்தாலும் இவ்வளவு நாள் சேர்த்த மக்களின் பொது சொத்துக்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதை தான் இங்கு நாம் வேதனையாக பார்க்கவும் முடிகிறது, பதிவு செய்யவும் முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ந பால வெற்றிவேல். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.